வந்து பாத்தீங்க அப்படின்னா லெசிபே இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது இதுல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்றாங்க எவ்ளோ ப்ராசஸிங் வீ வந்து பிடிக்கிறாங்க இந்த லோனை வந்து எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா இதை பத்தின எல்லா டீடெயிலு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நீங்க வந்து ஆல்ரெடி லெசிபே இசுவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோன் ஆஃபர் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க சோ இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இதுல வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் நியூ யூஸர்க்கு வந்து அப்ரூவல் ஆகுதா அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து அப்ரூவல் ஆகலாம் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்க்ரைபரில் நிறைய பேர் வந்துட்டு லெசிபே வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் லோனை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த லோனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப்பில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த லோனை வந்து எடுத்துக்க முடியும் ஸோ எப்படி அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களில் யாருக்கெல்லாம் வந்து லோன் அப்ரூவ் ஆச்சு எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரையிலும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து லோன் வாங்க முடியும் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோனா வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து அதிகபட்சமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அறுபதாயிர ரூபாய் வரைக்கும் தான் வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் போது உங்களுக்கு லேக் அபோ ஒன் லேக் மேல கூட உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் தான் நீங்க வந்துட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எதுவும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எதுவுமே இது வந்து இருக்காது ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப்ல வந்து நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெசிபே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கெட் இட் நவ் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் பர்மிஷனுக்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும் இது எல்லாத்துக்குமே வந்து அலோ ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோனுக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் சாலரிடா இல்லை செல்ஃப்ளாய் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சாலரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மன்த்லி இன்கம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு என்ன ரீசனுக்காக இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ரெண்டு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ பேஜ் வந்து லோடாகும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கங்க்ராச்சுஷன் அப்படின்னு விழுந்துருச்சு ஸோ அப்படின்னாலே நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அர்த்தம் இப்போ ஓகே கோட்டிட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்துட்டு ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஐம்பதாயிரரூபா லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி அறுபதாயிரூபாய் இதை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ரூபாய் நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ப்ராசஸிங் இதை பற்றின டீட்டெயிலாக இப்போ வந்து பார்க்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் ஆயிருக்குது இந்த அறுபதாயிரம் ரூபாய் நம்ம எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது இதில் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்டில் இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த ஸ்கோரல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இதை வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அப்ரூவல் ஆயிருக்கும் அந்த அமௌண்ட் அப்படியே எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது அதே மாதிரி லோன் அதிகமாக அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் லோன் வந்து எடுக்காதீங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் வந்து இருக்குதோ எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி லோன் எடுங்க அப்போ உங்களுக்கு இஎம்ஐயும் கம்மியாக வரும் வட்டியும் கம்மியாக வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இருபதாயிரம் ரூபாய் லோன் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராசஸிங் ஃபீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸிங் ஃபீவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க இந்த லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணி நீங்கள் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கம்மியாகிட்டே வரும் ஸோ இப்போ வந்துவிட்டு எக்ஸாம்பிளுக்கு முப்பத்தி நாலாயிரம் சூஸ் பண்ணியிருக்கேன் முப்பத்தி நாலாயிரம் எடுக்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி நாலு ரூபாய் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அடுத்தது இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கோரல் பட்டனா வேரி பண்ணி ஸோ இதை வேரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான இஎம்ஐ டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் இதில் வந்து மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறுபதாயிரம் ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் த்ரீ மந்த்திலிருந்து மேக்ஸிமம் பதினெட்டு மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அறுபதாயிரம் ரூபாய் லோன் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ மந்த்திலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு மாதம் வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு பண்றதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க டோட்டலாக நீங்கள் எவ்வளோ வட்டி வந்து பே பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஷோ பண்ணிடுவாங்க ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மினிமம் த்ரீ மந்த் வந்து லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது புள்ளி எழுபத்தாறு பர்சன்டேஜ் ரவுண்ட் அப்பா சொல்ல போனோம் அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரஸ்ட் வந்து வரும் இது இது நீங்கள் வந்துட்டு அதிகமான டைமிங் எடுக்கும்போது வட்டி வந்து கம்மி பண்றாங்க ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் கம்மியாகுது இதில் வந்து நம்ம பதினெட்டு மாதம் எடுக்கும்போது இருபத்தி எட்டு புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் ரவுண்ட் அப்படின்னா இருபத்தொம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பதினெட்டு மாதம் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ இதில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வட்டியாக பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறாங்க பதினெட்டு மாதம் இஎம்ஐ எடுக்கிறோம் அறுபதாயிரம் ரூபாய் லோனை வந்து அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் நம்ம வட்டியா பே பண்ணுறோம் டோட்டலாக நம்ம நம்ம ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் வந்து வருது ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோனை எடுக்கிறது ஒர்த்தாக இல்லை அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இதில் வட்டி அப்படிங்கிறது வந்து கம்மி கிடையாது அதிகமான வட்டி தான் பட் உங்களுக்கு வந்து டேரெக்டாக எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணிடுறாங்க உங்களுக்கு ஒர்த்து அப்படின்னு தோணுச்சது அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு மாதம் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வட்டி மட்டும் பன்னெண்டாயிரத்தி ரூபாய் நம்ம பே பண்ணுறோம் இதே இது வந்து பன்னிரெண்டு மாதம் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பத்தாயிரத்தி ரூபாய் வட்டி பே பண்ணுறோம் அடுத்தது ஒன்பது மாதம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தொம்போது ரூபா வட்டி வருது ஆறு மாதம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐயாயிரத்து ரூபாய் வந்து வட்டி வந்து வருது இதே இது மூணு மாதம் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மூவாயிரத்தி மூணு வந்து வட்டி வருது ஆனால் ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஒரு ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வேற இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் வந்து இஎம்ஐ வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மந்த்துக்கு வந்து ஐயாயிரத்து எண்ணூத்தி நாற்பத்தி மூணு ரூபா பே பண்ணணும் வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி பே பண்ணுறீங்க அது போக அடிஷ்னலாக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் நீங்கள் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து த்ரீ மந்த்து சூஸ் பண்ணாலும் சரி இல்லை வந்து எயிட்டீன் மந்த்து சூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் சூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸடு தான் அது வந்து வேரி ஆகவே ஆகாது பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரி ஆகும் ஸோ இதை இது நீங்கள் லோனை கம்மி பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து வேரி ஆகுமே தவிர மற்றபடி உங்களுக்கு இந்த டைமிங்கை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து வேரி ஆகாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான இஎம்ஐ டைமிங்கை சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பேசி டீடெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீடெயிலை வந்து ஆட் பண்ணணும் ஸோ நமக்கு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணணுமோ ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பே பண்ண முடியாது ஸோ ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க ஸோ எந்த பேங்கில் இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணணுமோ அந்த பேங்கோட ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதுக்கு வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லோனுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஷோ பண்ணுவாங்க இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் வந்து டிஜிட்டலி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து சைன் பண்ணி ஓடிபி மூலமாக தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது லோன் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உங்களோட பேங்கோட நேம் எந்த பேங்கில் வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகணுமோ அந்த பேங்கோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் உள்ள அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பேங்க்கு ஒரு ஒரு ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு அது வந்து வெரிஃபைடுமே அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஆட்டோ டெபிட் கம்ப்ளீட் பண்ண பிறகு லோன் அக்ரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த லோன் அக்ரிமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து ஆயிரும் இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தன்னு தோணுச்சது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியெல்லாம் கிடையாது ரொம்பவே அதிகம் தான் ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்